இசை உலகின் மிகப்பெரிய பெண் ஆளுமைகளில் ஒருவர் ஏஆர் ரெஹானா, இந்திய பின்னணி பாடகி மற்றும் திரைப்பட இசையமைப்பாளர். சிறு வயதிலிருந்தே நன்கு பாட தெரிந்திருந்த ஏஆர் ரெஹானா அவர்கள் ஏனோ சிறு வயதில் மியூசிக்கை ஃபோக்கஸ் செய்யவில்லை. இவர் முதல் முதலில் பாடிய பாடல் ஜென்டில்மேன் என்ற திரைப்படத்தில் ஏஆர் ரஹ்மானின் இசையில் சுஜாதாவுடன் இணைந்து ஒட்டகத்தை கட்டிக்கோ என்ற பாடலின் கோரஸை பாடினார். பின் இவர் ஒரு பாடலின் கோரஸை பிராக்டிஸ் செய்து கொண்டிருந்த போது டைரக்டர் மாதேஷ், நீங்கள் நன்றாக பாடுகிறீர்களே, நீங்கள் ஏன் ஒரு தனி பாடல் பாடக்கூடாது என கேட்டுள்ளார். அதற்கு இவர் விளையாட்டாக, நீங்கள் படம் எடுக்கும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என கூறியுள்ளார். பின் மாதேஷ் அவர்கள் சாக்லேட் என்ற திரைப்படத்தை இயக்க அதில் பாட தேவா அவர்களின் இசையில் இவரை அழைத்துள்ளார். தேவாவின் இசையில் மல்ல மல்ல என்ற பாடலை அனுராதா ஸ்ரீராமோடு சேர்ந்து பாடினார். இந்த பாடலை இவர் பதிவு செய்த அன்று ஏஆர் ரஹ்மான் இசையில் கன்னத்தில் முத்தமிட்டால் என்ற திரைப்படத்தில் விடை கொடு எங்கள் நாடே என்ற பாடலை பாடினார் இவர். ஆனால் அந்த பாடலுக்கு முன்னதாக மெல்ல மெல்ல என்ற பாடல் வெளியாகி சக்கை போடு போட்டது. ஸ்ரீ திரைப்படத்தில் மதுரை ஜில்லா, கண்களால் கைது செய் திரைப்படத்தில் ஆகா தமிழம்மா, பார்த்தாலே பரவசம் திரைப்படத்தில் பார்த்தாலே பரவசம், சிவாஜி த பாஸ் திரைப்படத்தில் பல்லே லக்கா, ராவணன் திரைப்படத்தில் கெடாக்கரி, கோச்சடியான் திரைப்படத்தில் கர்ம வீரன், கடைசி பக்கம் திரைப்படத்தில் புத்தம் புதிதாய், காற்று வெளியிடை திரைப்படத்தில் சாரட்டு வண்டியில, பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் பொன்னி நதி என பல ஹிட் பாடல்களை பாடியுள்ளார். ஒரு நாள் ஏஆர் ரஹ்மானின் ஸ்டுடியோவில் விளையாட்டாக இவர் கம்போஸ் செய்து கொண்டிருந்த போது அந்த பாடலை கேட்ட பலரும் இவரது கம்போசிஷனை அப்ரிசியேட் செய்துள்ளனர். பின் இவர் நண்பர் ஒருவரின் பாடலுக்காக உதவி செய்ய சென்ற ஏஆர் ரெஹானா அந்த பாடலுக்கு கொடுத்த கமெண்ட்ஸை கேட்ட அவரது நண்பர், நீங்களே ஏன் ஒரு பாடல் கம்போஸ் செய்யக்கூடாது என கேட்டுள்ளார். பின் இவர் ஒரு பாடலை கம்போஸ் செய்ய அந்த பாடல் மூலியமாக மச்சி என்ற திரைப்படத்திற்கு கம்போஸ் செய்யும் வாய்ப்பு இவருக்கு கிடைக்கிறது. மச்சியில் தொடங்கிய இவரது கம்போசிங் பயணம் ஆடாத ஆட்டமெல்லாம், பேசுவது கிளியா, காதலாகி, என்னை ஏதோ செய்து விட்டாய், புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், கடைசி பக்கம், ஏண்டா தலையில எண்ணெய் வைக்கல, மரியம்மா போன்ற பல திரைப்படங்களுக்கு கம்போசர் ஆனார். 2014 வசந்தத்தின்டே கனல்வெளிகள் என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாளத்திலும் கம்போசர் ஆனார் இவர். நாம் அனைவரும் கேட்டு ரசித்த உதயம் பருப்பு வகைகளின் ஜிங்கிள்ஸ் இவர் கம்போஸ் செய்ததுதான். இது தவிர மதுரை குமரன் சில்க், சுகுணா மோட்டார்ஸ், டாஸ்லர் நெயில் பாலிஷ் போன்ற பல பல ஜிங்கிள்ஸ்களுக்கும் கம்போஸ் செய்துள்ளார். மதர் தெரசாவை இன்ஸ்பிரேஷனாக கொண்ட இவர் யூத் பேஸ்ட் சோஷியல் ஆர்கனைசேஷன் ரெயின் டிராப்ஸின் பிராண்ட் அம்பாசிடராகவும் இருக்கிறார். MTV-யில் கோக் ஸ்டுடியோ சீசன் 3-யில் ஏஆர் ரஹ்மானோடு சேர்ந்து இவர் கொலாப் செய்த நான் ஏன் பிறந்தேன், என்னிலே மகா ஒலியோ போன்ற பாடல்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. ஏண்டா தலையில என்ன வைக்கல என்ற திரைப்படத்தில் ப்ரொடியூசராகவும் மாறினார். தன் தந்தையின் மூலம் இவருக்கு இசை ஞானம் வந்திருந்தாலும் இசைதான் தன்னுடைய கேரியர் என முடிவு செய்த பிறகு இசையின் அத்தனை கலைகளையும் கற்று தேர்ந்தவர். இவர் கர்நாடிகை அம்மாபேட்டை கிருஷ்ணமூர்த்தி அவரிடமிருந்து கற்றார். இந்துஸ்தானியை ராமமூர்த்தி ராவ், ஷியாம் கிருஷ்ணபெல்லி ஆகியோரிடமிருந்து கற்றார். காபூர்கி அவர்களிடமிருந்து கிட்டார், ராகவேந்திரா அவர்களிடமிருந்து மிருதகம். இது தவிர சவுண்ட் இன்ஜினியரிங், புரோகிராமிங் என அத்தனை கலைகளிலும் கற்று தேர்ந்தவர் இவர். ழா என்ற இண்டிபெண்டன்ட் ஆல்பம் மூலம் தமிழ் கலாச்சாரங்களை மூளை முடுக்கெங்கும் பதிவு செய்தார். ஜிவி பிரகாஷை சிறந்த இசையமைப்பாளர் மற்றும் நடிகர் ஆக்கியதிலும், பவானிஸ்ரீயை நடிகை ஆக்கியதிலும் தான் ஒரு சிறந்த தாய் என்பதை நிரூபித்தார் இவர். எல்லோருக்கும் வணக்கம். ஹாய் ரகணமம், வாழ்த்துக்கள். உங்களுக்கு வந்து இசை 24/7 எக்ஸலன்ஸ் ஆஃப் மியூசிக் அவார்டு கிடைச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர். ஸோ வருஷம் பிறந்தோடனே ஒரு அழகான ஒரு விருது, மகிழ்ச்சியா இருக்கு. நீங்கள் பாடின நிறைய பாடல்கள் எனக்கு பிடிக்கும், நீங்கள் மியூசிக் பண்ண பாடல்கள் பிடிக்கும். மலை மலை மருத மலை, பல்லே லக்கா, விடை கொடி எங்கள் நாடே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கூட சாரட் வண்டியில் பாடல், ஆகாய மேகங்கள், கர்மவீரன், கோச்சரியாண்டா, இப்போ கூட தேர் திருவிழா லால் சலாம் படத்தில்
ரஜினி சார் படத்துக்காக நீங்கள் பாடியிருக்கீங்க, நிறைய அழகான பாடல்கள், பொன்னி நதி பார்க்கணுமே, பொன்னியின் செல்வன், எல்லாமே சூப்பரான பாடல்கள். ஸோ உங்களோட இசைப்பணி சிறக்க வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் நிறைய விருதுகள் வாங்கணும். ஸோ உங்களோட குரல்களை எங்கேயும் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த 2024 உங்களுக்கு அருமையான வருஷம் அமையணும். ஸோ இசை 24/7 என்னோட மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். ஒருவர் வாழ்ந்த வாழ்க்கை வரலாறாகவோ காவியமாகவோ ஆவதில்லை. ஆண்டவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட 1000 ஒருவருக்குத்தான் வாழ்க்கை வரலாறு சொல்லக்கூடிய காவியமாக இருக்கிறது. அந்த 1000 ஒருவராக பிறந்தவர் தான் AR ரெஹானா. மியூசிக்கில் இவரின் பல பல கனவுகள் வெற்றி அடையவும், சமூக சேவை செய்தாலும் சிரித்து கொண்டே செய்ய வேண்டும் என்ற மோட்டோ உடைய இவர் இன்னும் பல சமூக சேவகர்களுக்கு முன்னோடியாக அமையவும், இசையில் பல பல சாதனைகள் புரியவும் இவரின் பெரிய கனவுகளுக்கு இனிய துவக்கமாய் எக்ஸலன்ஸ் இன் மியூசிக் அவார்ட் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது இசை 24/7.com.